நண்பர்களே, இன்றைக்கும் நம்மளுடைய ட்ரிக் வந்துட்டு ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அதோடய ரிவ்யூ தான். கண்டிப்பாக வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். புதுசாக பார்க்குறவங்க ஈஸியாக உங்களுக்கு புரியும். நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைய நாளில் இது இன்றைக்கும் ஜஸ்ட் மிஸ்ஸு தான். பாக்ஸில் கொடுத்துருந்தோம், 6:59 கொடுத்துருந்தோம். பாக்ஸு 7:95 அடிச்சிருக்கான். ஸோ இன்றைக்கி கொஞ்சம் அலர்ட்டாக எடுத்திருந்தோம்னா மிஸ் பண்ணாமல் பண்ணியிருக்கலாம். ஸ்ட்ராங் நம்பர்ஸ் 6-0 இருந்துச்சு. எல்லாமே ட்ரையல் அப்படிங்கிற மாதிரி எடுத்த எல்லா நம்பரையும் கொண்டு வந்து ட்ரையலில் அடிச்சிட்டானுங்க. வேறு ஒன்றும் பண்ணுறதுக்குள்ளே 06 ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருந்தால் 06-7 அப்படியே கொண்டு போய் ட்ரையலில் கொண்டு போய் விட்டாங்க. ஸோ நண்பர்களே, இன்றைக்கி வந்துட்டு நாம் வந்துட்டு வின்னிங் வந்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறதையும் இப்போ பார்க்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் அதுக்காக தான் ஒவ்வொரு வீடியோ முடிஞ்சுமே ரிசல்ட் வந்ததுமே உங்களுக்கு வந்துட்டு ட்ரிக்கை பற்றி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே இருக்கேன். திரும்பவும் அது தான். ஏன்னா இப்போ வந்துட்டு ட்ரிக்கை வந்துட்டு யூஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறதுக்கு காரணமே அது தான். ஏன்னா யூஸ்ஃபுல்லான ஒரு ட்ரிக்கை அதை பயன்படுத்தாமல் வீணடிக்கிறோம் அப்படிங்கும்போது தான் கஷ்டமாக இருக்குது, வேறு ஒன்றும் கிடையாது. அந்த ஒரு காரணத்துக்காக தான் உங்களுக்கு வந்துட்டு வீடியோ முடிஞ்சதுமே கெஸ்ஸிங் இது ரிசல்ட்டு வந்ததுமே அந்த ட்ரிக்கை எடுத்து போட்டு பல அடிக்க காட்டிகிட்டே இருக்கேன். காலையில் கூட எடுத்து எப்படி எடுத்து போட்டிருந்தேங்கிறது முதற்கொண்டு உங்களுக்கு காமிச்சிருந்தேன். ஆக்சுவலாக வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு நேற்றுக்கு ரிசல்ட் படி நம்ம காலையிலேயே எடுத்து காமிச்சிருந்தேன். உங்களுக்கு வந்துட்டு 8-9-5 ஓகேங்களா, 8-4-9-2-7 அப்புறம் வந்துட்டு 9-9 வந்துட்டு 5-6-1-4-9 அவ்வளோதான். ஒவ்வொரு போர்டுக்கும் ஒவ்வொரு நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா இருப்பான். 7-5-9 அவ்வளோதான். இதுதான் கெஸ்ஸிங் ஓகேங்களா. கண்டிப்பாக போர்டு வந்துட்டு சேஞ்ச் ஆகி உட்காந்தாலும் மேக்ஸிமம் நம்மளுக்கு வந்து பாக்ஸ் பிளேயருக்கு இது ஒர்க் அவுட் ஆகும் ஒர்க் அவுட் ஆகும்னு நான் சொல்லியிருக்கேன். காலைல கட் பண்ணி காமிச்சு உங்களுக்கு வந்துட்டு என்னென்னா 4-9 கட் பண்ணேன். நம்ம மாற்றி கட் பண்ணுறோம், அதை தான் சொல்கிறேன். இந்த மாதிரி இதை அப்படியே வச்சு நம்ம பிளேக்கு வந்துட்டு பாக்ஸ் எடுத்தோம்னாலும் அதிகமாக வருங்கிறதுனால தான் கட் பண்ணி ப்ளே பண்ணுறது. பட் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு போர்டுக்குமே ஒவ்வொரு நம்பர்ஸ் வந்துட்டு கண்டிப்பாக பாஸ் ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ இதுவும் 3வது நாள் தொடர்ந்தும் அதில் வின்னிங் வந்துக்கிட்டு தான் இருக்குது. நம்மளோட கெஸ்ஸிங்கில் கொஞ்சம் நம்ம ஆல்ட்ரு பண்ணி எடுத்தோன்னு சொன்னால் கண்டிப்பாக வின்னிங் வாங்கலாம். ஆக்சுவலாக நான் இன்றைக்கி எதிர்பார்த்த நம்பர்ஸ் வந்துட்டு கண்டிப்பாக 6-0 தான் எதிர்பார்த்தேன். அது 6-0-7 நம்மளுக்கு அதே மாதிரி தான். ஒவ்வொரு இதுலேயும் இருந்த நம்பர்ஸ் தான் 6-0-7, 6-0-2 இது எல்லாமே வந்துட்டு 6-0-4 எல்லாமே வந்துட்டு தனித்தனியாக இருந்த போர்டு நம்பர் வச்சு தான் எடுத்தோம். அப்படி இருந்தும் ஜஸ்ட்டு மிஸ்ஸில் போயிடுச்சு இன்றைக்கி. ஸோ இதுதான், இப்படி தான் நம்பர்ஸ் எடுக்கணும். நம்பர்ஸ் எடுத்திருக்கோம். இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ காலில் கட் பண்ணதுக்கு இப்போ ஆப்போசிட்டில் கட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இது தான் 7-5-9 நம்மளுக்கு 3 இது வந்துட்டு வந்துடும். 95 அப்படிங்கிறது ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு நம்பர்ஸ் வரும். ஒரு சில நேரம் நம்ம காலில் கட் பண்ண மாதிரி மாற்றி கட் பண்ணாலும் மிஸ் ஆகும் தான், இல்லைன்னு சொல்லலை. பட் நம்மளோட ஸ்ட்ராங் நம்பர்ஸை வந்துட்டு ஒவ்வொரு ஒரு போர்டுக்கு இந்த 3 நம்பர்ஸில் வந்துட்டு ஒரு நம்பர்ஸ் வந்து ஸ்ட்ராங் பண்ண முடியும். இந்த 4 நம்பர்ஸ்லேருந்து ஒரு நம்பர் வருவான், இந்த 3 நம்பர்ஸ்லேருந்து ஒரு நம்பர் வருவான், இல்லை 4 நம்பர்ஸ்லேருந்து ஒரு நம்பர் வருவான் அப்படிங்கிறத நம்மளால் ஸ்ட்ராங்காக எடுத்துக்க முடியும் நண்பர்களே. கண்டிப்பாக வந்துட்டு அதே போல் நான் பழைய ட்ரிக்கு அந்த ட்ரிக்கு படியும் நான் நம்பர்ஸ் எடுத்து போட்டேன். அதையும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதில் எடுத்திருந்தேன், இதுலேருந்து தான் நான் வந்துட்டு 6-0-7 எடுத்திருந்தேன். ஆக்சுவலாக 7 இல்லை, 6-0 எடுத்திருந்தேன். அதனால தான் ஸ்ட்ராங்காகவே போட்டிருந்தேன். இங்கே சப்போர்ட் நம்பர் கூட 7 கொடுத்துருந்தேன் பாருங்கள். இப்போ இந்த ட்ரிக்கில் காமனாக இருக்க நம்பர்ஸ் 1 நம்பர் அப்படின்னு எடுத்தாலும் 7 வந்துட்டு கண்டிப்பாக நம்மளுக்கு பாஸ் ஆகிட்டு தான் இருக்கான். ஸோ நம்மளோட ட்ரிக்கை வந்துட்டு ப்ராம்ப்டாக நம்ம கரெக்டாக கொஞ்சம் அனலைஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வின்னிங் இருக்குது. நான் அதான் சொல்லுவேன் உங்களுக்கு, எப்போவுமே வந்துட்டு இந்த 9 அப்படிங்கிற நம்பருக்கு வந்துட்டு மறுநாள் காலையில் மென்ஷன் கூட பண்ணியிருந்தேன் உங்களுக்கு, 5-0-3-8 இந்த 4 நம்பர்ஸில் 1 நம்பர் கண்டிப்பாக கொண்டு வருவான், ஒரு சில நேரம் 2 நம்பர்ஸுமே கொண்டு வருவான். அதுக்காக தான் காலையில் அதை ரிமைண்டரும் பண்ணியிருந்தேன் உங்களுக்கு. ஏன்னா கண்டிப்பாக வந்துட்டு அதில் 1 நம்பர் கண்டிப்பாக உள்ளே கொண்டு வந்தே ஆகணும் அப்படிங்கிறது தெரியும். ட்ரையலில் பார்த்திங்கன்னா 0 கொண்டு வந்திருந்தான், ரிசல்ட்டில் வந்துட்டு 5 கொண்டு வந்திருந்தான். ஸோ இந்த சார்ட்டுப்படி எடுத்துருக்கக்கூடிய நம்பர்ஸ் வந்துட்டு கம்பல்சரி
அதுலேருந்து ஒரு நம்பர்ஸ் ஒரு நம்பர்ஸ் இந்த நம்பர் எடுத்துட்டான்னு சொன்னாலே அடுத்த நாள் அந்த நாலு நம்பர்ஸ்லேருந்து ஒரு நம்பர் நாலு நம்பர்ஸ்லேருந்து ஒரு நம்பர் நாலு நம்பர்ஸ்லேருந்து ஒரு நம்பர் கண்டிப்பாக கொண்டுருவான். ஸோ ஸ்ட்ராங்காக இருக்கும்போது இப்போ நான் அந்த சார்ட்டில் பார்த்துட்ருங்க, இப்போ ஒம்போதுக்கு தான் நான் சொல்லியிருந்தேன் 5038. இப்போ நாலு நம்பர்லேருந்து ஒரு நம்பர் கம்பல்சரி கொண்டு வருவான் அப்படின்னு சொன்ன மாதிரி இன்றைக்கி கணக்குக்கு 5 வந்துடுச்சு. அதே மாதிரி தான் 8, இந்த நாலு நம்பர்ஸ்லேருந்து ஒரு நம்பர்ஸ் வந்துட்டு வந்துட்டான், 7 வந்துட்டான், 9 வந்துட்டான், 5 9 இருக்கான். ஸோ வந்துட்டு நம்மளுக்கு எங்கிட்டு 9 எப்படி பார்த்தீங்கனாலும் அந்த நம்பர்ஸ் ஒவ்வொரு நம்பர்ஸ் உள்ளேருந்து வந்துடும் அப்படிங்கிறது தான் இந்த மெயினாக இந்த சார்ட்டில் வந்துட்டு பெரிய விஷயமே. ரெண்டு நாள் ஃப்ளாப் ஆகும் இல்லைன்னு சொல்லலை, நான் வந்துட்டு அதுக்காக 100% டெய்லியும் இதுலேருந்தே எடுத்து அடிச்சிருவான் கரெக்டாக அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு நாள் ரெண்டு நாள் ஃபெயிலியர் இருக்கும், பட் அந்த ஃபெயிலியரை வந்துட்டு நம்ம அப்படியே ஒபே பண்ணிக்கணும். ஏன்னா ஃபெயிலியர் வந்துருச்சுங்கவுமே ட்ரிக்கை தூக்கி வெளியே போடுறோம் பார்த்தீங்களா, அன்றைக்கி தான் வந்துட்டு நம்மளுக்கு அதில் லாஸே வந்துட்டு. மெயினாக வந்துட்டு ஒரு ட்ரிக்கை ஃபாலோ பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த ட்ரிக்கை ரெகுலராக யூஸ் பண்ணணும், காம்பினேஷன் பண்ணணும், அதில் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்க நம்பர்ஸை நம்ம சூஸ் பண்ணணும். அதுக்காக தான் ஓப்பனாகவே உங்களுக்கு ட்ரிக்கை போட்டதுக்கு காரணமே. இல்லாட்டி இதை வச்சுட்டு வெறும் கெஸ்ஸிங் மட்டும் டெய்லி கெஸ்ஸிங் கெஸ்ஸிங் மட்டும் போட்டுகிட்டே இருந்திருக்கலாம். ஏன் உங்களுக்கு ட்ரிக்கை ஓப்பனாக சொல்லி கொடுத்தேன்னா, ஒரு நாள் வீடியோ வரலைன்னா கூட நீங்கள் வந்துட்டு இதை வச்சு உங்களால் எடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் டைரெக்டாக அந்த ட்ரிக்கோட எப்படி மெத்தடோ அந்த மெத்தடையும் சொல்லியே போட்டிருந்தது. அந்த இன்னொரு சார்ட் உங்களுக்கு 3 டிஜிட்டல் சார்ட் போட்டிருந்ததும் அதுக்காக தான். ஏன்னா எந்த ஒரு இடத்துலையுமே யாருக்காகவும் யாரும் வெயிட் பண்ணக்கூடாது, இன்னொருத்தருக்காக வெயிட் பண்ணி நம்ம இழந்தோம் அப்படிங்கிறது இனிமேல் இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் நண்பர்களே. ஸோ இன்றைக்கி வந்துட்டு பாக்ஸில் ஒரே ஒரு பிசி மட்டும் பாஸ் ஆகிருக்கு, அதுவே கொஞ்சம் சந்தோஷம்தான். ஏன்னா சுத்தமாக எதுவுமே இல்லாமல் மிஸ் ஆகிறதுக்கு சொன்ன மாதிரி ட்ரிக்கு வந்துட்டு ஒர்க் அவுட் ஆகுதுங்கிறத நீங்கள் திரும்பவும் தெரிஞ்சுக்கணும் நண்பர்களே. திரும்ப திரும்ப சொல்கிறேன், இன்றைக்கி வேண்டாம், ஒரு அருமையான ட்ரிக்கு அது, கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கூடிய சீக்கிரத்தில் இன்னமும் அந்த ட்ரிக்கிலேருந்து நம்பர்ஸை கொஞ்சம் எப்படி ஃபில்டர் பண்ண முடியும், அந்த நாலு நம்பர்ஸ் இருக்குதுன்னு சொன்னால் நாலு நம்பர்ஸ்லேருந்து ஒவ்வொரு வரிசையிலையும் ஒவ்வொரு நம்பரை குறைக்கிறதுக்கு 3 நம்பராக ஃபில்டர் பண்ணுறதுக்கும் அடுத்து ஒரு இது பார்த்துட்ருக்கேன். அந்த இது ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னா அதில் எந்த நம்பர்ஸை கட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்லி புதுசாக ஒரு வீடியோ போட்டுடுறேன். அப்போ உங்களுக்கு அது வந்து 4லிருந்து 3 நம்பராக மாறிடும். அப்போ அந்த சார்ட்டை வச்சுக்கிட்டிங்கன்னா இன்னமும் உங்களுக்கு வந்துட்டு பிளேக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அந்த சார்ட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் இருக்கேன். கூடிய சீக்கிரத்தில் அந்த சார்ட்டையும் உங்களுக்கு வந்துட்டு எந்தளவுக்கு பாசிபிலிட்டிஸ் அதில் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதை நான் ஃபில்டர் பண்ணி உங்களுக்கு நான் போட்டுடுறேன். எந்த அளவுக்கு குறைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நம்பர்ஸை குறைக்கிறதுக்கு தான் நான் பார்த்துட்ருக்கேன், வேறு ஒன்றுமே கிடையாது நண்பர்களே. நம்ம சைட்லேருந்து எந்த அளவுக்கு பெஸ்ட்டாக கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு பெஸ்ட்டாக கெஸ்ஸிங் கொடுத்துட்ருக்கோம். பட் நீங்களும் உங்கள் சைட்லேருந்து எங்களுக்கு பண்ணக்கூடிய சப்போர்ட்டை நீங்கள் பண்ணணும், அது என்னுடைய வேண்டுகோள் தான் எப்போவுமே வந்துட்டு. ஏன்னா நீங்கள் வந்துட்டு எந்த அளவுக்கு வியூஸ் பார்க்குறீங்க நம்ம வீடியோஸை அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்மளுக்கு அடுத்த வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும், சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு. வியூஸ் கொஞ்சம் கம் குறையுது, ஒரு லைக் வரல, ஒரு கமெண்ட் கொடுக்கல அப்படிங்கும்போது அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ நண்பர்களே, கொஞ்சம் உங்களோட சப்போர்ட்டை நீங்கள் எப்போவுமே கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அதுக்காக தான் உங்கள்கிட்ட கேட்குறேன், ஒரு ஒரு ஷேர், சின்னதாக ஒரு ஷேர் நம்ம வீடியோ பண்ணிங்கனாலே போதும், நம்மளுக்கு அதுவே பெரிய சந்தோஷமாக இருக்கும். ஸோ இன்றைக்கி நம்மளுக்கு வந்துட்டு இந்த ட்ரிக்கு எப்படி பயன்படுத்துச்சு அப்படிங்கிறத நான் தெளிவாக போட்டுட்டேன். புரியாத நண்பர்களுக்கு நான் திரும்ப திரும்ப எப்போவுமே சொல்லுவேன் நான், நீங்கள் எப்போனாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த டவுட்னாலும் கண்டிப்பாக அதை கிளியர் பண்ணி கொடுக்குறது நம்மளோட பொறுப்பு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே நம்ம சப்போர்ட் எப்போவுமே இருக்கும். நம்ம சப்ஸ்கிரைபர் யாருக்குமே வந்துட்டு இழப்புன்னு இருக்கக்கூடாதுங்கிற ஒரு காரணத்துக்காக தான் இதை திரும்ப சொல்கிறேன். இதில் எந்த டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணுங்கள், அதில் கிளியர் பண்ணி கொடுக்குறது எங்களுடைய வேலை. அதே மாதிரி இந்த டைம் வந்துட்டு அடுத்து கொடுக்கக்கூடிய இன்னொரு நம்பரை ஷார்ட் அவுட் பண்ணிட்டோம் அப்படிங்கிற போது அந்த ட்ரிக்கு இன்னமும் உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னமும் இதில் எவ்வளோதெல்லாம் ஃபில்டர் பண்ண முடியும் அப்படிங்கிற விஷயத்த கால்குலேஷன் பண்ணிவிட்டு கண்டிப்பாக வந்துட்டு அடுத்த ட்ரிக் வீடியோ போடும்போது அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி உங்களுக்கு வந்துட்டு ஒரு ட்ரிக் வீடியோ ரெடி பண்ணி போட்டுறோம். கவலைப்பட வேண்டாம். முடிஞ்ச வரைக்கும் இது வந்துட்டு டைரெக்டாக அந்த போர்டில் உட்காரதுக்கு தான் ட்ரை பண்ணுது. பட் போர்டு மாறி உட்காந்தாலும் வின்னிங் வந்து கண்டிப்பாக ஃபுல் வின்னிங் உள்ளே வந்துடுது அப்படிங்கிறது தான் மெயினான விஷயம், வேறு ஒன்றுமே கிடையாது நண்பர்களே. கண்டிப்பாக அடுத்த ஒரு ட்ரிக்கு வந்துட்டு பெஸ்ட்டாக உங்களுக்கு கொடுக்குறோம். ஸோ இந்த ட்ரிக்கில் ஃபில்ட்ரு பண்ணுறதுக்கான ஒரு வேலைகளையும் செஞ்சு வச்சுட்றோம், வேறு ஒன்றுமே கிடையாது. இதில் இருக்கக்கூடிய நம்பர்ஸில் எந்த நம்பர்ஸை நம்ம கட் பண்ணலாம், எங்கிட்டருந்து எந்த நம்பருக்கு எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறதையும் நான் சொல்லி கொடுத்துட்றேன் உங்களுக்கு. அந்த ட்ரிக்கு வந்துச்சுன்னு சொன்னால் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதில் வந்துட்டு இந்த மாதிரி இல்லாமல் ஃபுல் ஸ்ட்ரெயிட் சார்ட்டாகவே நான் கொடுத்துறேன் உங்களுக்கு. 1, 2, 3 வரிசையாக போட்டு இதில் நிறைய பேர் கன்ஃபியூஷன் பண்ணிக்கிறாங்க, 6, 7, 8, 9 சைபர் இந்த பக்கம் கொடுத்துருக்கிறதுனால. ஸோ அடுத்த சார்ட்டு ரெடி பண்ணும்போது ஒரு நம்பரை கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 வரிசையாக இருக்க மாதிரி கண்டிப்பாக போட்டு கொடுத்துட்றோம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரியே பண்ணி கொடுத்துட்றோம். நம்ம முடிஞ்ச வரைக்கும் நம்ம வீடியோவை இதுக்கு முன்னாடி ட்ரிக் வீடியோ பார்க்காதவங்க பாருங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஒரே ஒரு ஷேர் பண்ணிவிட்டு கூடவே ஒரு கமெண்ட் கொடுங்க.
நம்மளுக்கு நீங்கள் கமெண்ட் கொடுத்தீங்கன்னா தான் கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்கும், வேறு ஒன்றுமே கிடையாது. நீங்கள் கொடுக்குற கமெண்ட்ஸ் ஒரு ஹாய் நல்லா இருந்துச்சு, தப்பாக இருந்தால் தப்பு இருக்குன்னு கூட நீங்கள் போடுங்க, அதை பற்றி ஒரே பண்ணவே இல்லை. கமெண்ட் வந்து பாசிட்டிவான கமெண்ட் தான் கொடுக்கணும்னு கிடையாது, உங்களோட எண்ணங்கள் என்னவோ அதை நீங்கள் அப்படியே வந்துட்டு கமெண்டில் தெரிவிக்கலாம், அதை பற்றி நாங்கள் கவலைப்பட போகிறது கிடையாது. பட் நீங்கள் அந்த கமெண்ட் கொடுக்கும்போது அடுத்த விஷயம் என்ன பண்ணலாங்கிறது அதில் எங்களுக்கு தெரியும், வேறு ஒன்றுமே கிடையாது. அதனால் சொல்கிறேன், புதுசாக விளையாடுற நண்பர்கள் கம்மியாக விளையாடுங்க, ஆரம்பத்துலேருந்தே லாஸை தவிர்த்து கொஞ்சம் கரெக்டாக கொண்டு போய்க்கோங்க. இழப்பு ஆனதுக்கப்புறம் ரெக்கவர் பண்ணுறதுக்கு தான் ரொம்ப கஷ்டம், அதனால் ஆரம்பத்துலேயே இழப்பு இல்லாமல் கொண்டு போய்க்கோங்க. நாளைக்கு நல்ல ஒரு பெஸ்ட்டான ஒரு கெஸ்ஸிங் கூட உங்களுக்கு மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நண்பர்களே, மிக்க நன்றி.